हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरेत्य विदीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः श्रुणुयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहुंसस्तनूभिः यशेम देवहितैर्यतायुः स्वस्ति वृत्तश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्धतातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ नो भयतः प्रज्ञं न प्रज्ञानगणम् न प्रज्ञं नाप्रज्ञं अदृश्यम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारं प्रपञ्चोपशमं शान्तं शिवम् अद्वैतं चतुर्थं मन्यन्ते स आत्मा स विज्ञेयः। वेरी गुड। நம்ம வந்து காரிகா நம்பர் 13 பார்க்கலாம். द्वैतस्य ग्रहणं तुल्यं उभयोः प्राज्ञतुर्ययोः बीजनिद्रायुतः प्राज्ञः सा चतुर्येन विद्यते। இப்போ நம்ம வந்து கௌடபாதர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா சாதர்மிய வைதர்மிய விசாரத்தை இப்போ கண்டினியூ பண்ணுறார். சாதர்மியம்னா என்னது? காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் பிலாங்கிங் டு தி பாதா. வைதர்மியம்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அன்காமன் ஃபேக்டர்ஸ். இது வந்து எதுக்கு பண்ணப்படுறது? அப்போ தான் நம்ம வந்து நாலு பாதாவையும் நல்லா கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். எப்போவுமே சாதர்மிய வைதர்மிய வந்து லீட்ஸ் டு கிளாரிட்டி. இது வந்து இந்த சாதர்மியம் வைதர்மியம்லாம் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தர்க்கசாஸ்திரம் தான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ எதை ஒன்றை பற்றி நாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து இப்படி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கௌடபாதர் வந்து ஆறு வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இன்ட்ரடியூஸ் பண்ணி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறார். ஸோ அக்ரஹணம், காரணம், நித்ரா, இந்த மூணும் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? செல்ஃப் இக்னோரன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற வார்த்தைகள். செகண்ட் செட் என்னது? அந்யதா கிரகணம்,
ஆரியம் ஸ்வப்னஹா இந்த மூணும் வந்து செல்ஃப் மிஸ்டேக்கை ரெப்ரசன்ட் பண்ணுற வார்த்தைகள் இந்த 13வது காரிகால கௌடபாதர் எதையும் எதையும் இப்போ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறார் மூணாவது பாதாவையும் நாலாவது பாதாவையும் கம்பேர் பண்ணுறார் ஸோ முதல்ல வந்து அது ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் விஷயம் என்ன அப்படின்னு பேசினார் ஸோ பிராக்ஞா அண்ட் துரியம்குள்ள ஃபஸ்ட்டு சாதர்மியம் என்ன அதுக்கப்புறம் வைதர்மியம் என்ன அதுவும் வந்து பேசினார் இப்போ வந்து ஸ்லீப்பருக்கு வந்து என்ன இல்லை மிஸ்டேக் வந்து இல்லை துரியம்லையும் வந்து மிஸ்டேக்கு கிடையாது அதனால் செல்ஃப் மிஸ்டேக் அபாவ அதுதான் வந்து காமன் சாதர்மியம் நெக்ஸ்ட் என்ன வைதர்மியம் பிராக்ஞா ஸ்லீப்பர் வந்து செல்ஃப் இக்னரன்ஸோட அசோசியேட்டட் ஆனால் துரியம் வந்து செல்ஃப் இக்னரன்ஸோட அசோசியேட்டட் கிடையாது ஏன்னா ஸ்லீப்பர் கான்ஷியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் செல்ஃப் இக்னரன்ஸ் தான் பிராக்ஞானே நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் துரியம் என்னது எதுனாலையும் அது அஃபெக்ட் ஆகிறது இல்லை ஸோ செல்ஃப் இக்னோரன்ஸ் செல்ஃப் மிஸ்டேக் ரஹித துரியம் அப்படின்னு சொல்கிறோம் அது பீஜ நித்ராயுத பீஜம்னா என்னன்னு பார்த்தோம் காரணம் அப்படின்னு பார்த்தோம் நித்ரானா ஸ்லீப் தூக்கம் இப்போ பீஜம் அண்டு நித்ரா ரெண்டுமே எதை ரெஃபர் பண்ணுறது இக்னோரன்ஸை ரெஃபர் பண்ணுறது இப்போ பீஜாவும் செல்ஃப் இக்னோரன்ஸ் தான் நித்ராவும் வந்து செல்ஃப் இக்னோரன்ஸ் யூதாகான்னு சொன்னால் அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தோம் இப்போ பிராக்ஞாக்கு ரெண்டுமே இருக்கான் ரெண்டுமே இல்லை பிராக்ஞா வந்து செல்ஃப் இக்னோரன்ஸோட அசோசியேட்டட் அதை வந்து பீஜ அண்ட் நித்ராங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி இவர் சொல்கிறார் ஆனால் துரியம் எப்படி சா ச துரியே ந வித்யதே செல்ஃப் இக்னரன்ஸ் துரியத்தில் இல்லை செல்ஃப் இக்னோரன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போது இக்னோரன்ஸ் இருக்குல்ல இக்னோரன்ஸ் உடைய அதிஷ்டானம் எது துரியம் இக்னோரன்ஸ் உடைய அதிஷ்டானம் எது துரியம் இருந்தாலும் துரியம்ல இக்னோரன்ஸ் இல்லை துரியம் சத்தியம் இக்னோரன்ஸ் மித்யா மித்யா சத்தியத்தில் இருந்தாலும் சத்தியம் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மித்யா கரெக்டு தானே சத்தியம் இஸ் நாட் அஃபெக்டட் பை மித்யா இப்போ வந்து சத்தியம் அண்ட் மித்யா ரிலேஷன்ஷிப் பற்றி நாம் பேசும் பொழுது அதாவது ரியல் அன்ரியல் அது ரெண்டுத்தோட ரிலேஷன்ஷிப் பற்றி நாம் பேசும் பொழுது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க மிராஜ் வாட்டர் காணல் நீர் காணல் நீர் வந்து எங்கே தெரியும் கிரவுண்டில் காணல் நீர் வந்து தெரியும் அந்த காணல் நீருக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சத்தியம் மித்யா ரிலேஷன்ஷிப் இப்போ இது ரெண்டுத்தோடைய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது காணல் நீர் அண்ட் கிரவுண்ட் அது ரெண்டுத்தோடைய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும் பொழுது அந்த மிராஜ் வாட்டர் இருக்கே அந்த காணல் நீர் எங்கே அப்பியர் ஆகும் கிரவுண்டில் தான் அது அப்பியர் ஆகிறது அப்போ காணல் நீர் இப்போ கிரவுண்டு வந்து சத்தியம் காணல் நீர் வந்து மித்யா எக்ஸாம்பிளுக்கு இல்லையா அப்போது காணல் நீர் கிரவுண்டில் அப்பியர் ஆகிறது அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கே இருக்குது மித்யா எங்கே இருக்கு சத்தியத்தில் தான் மித்யா இருக்குது தரையில் தான் மிராஜ் வாட்டர் இருக்குது இப்போ தரை தான் அதுக்கு அதிஷ்டானம் இல்லையா எங்கே அது அப்பியர் ஆகும் இந்த அப்பியரன்ஸுக்கு அப்பியரன்ஸுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும் இல்லையா இப்போ அது வந்து தரை தான் வந்து அதுக்கு அதிஷ்டானம் அதனால் வேதாந்தம் சொல்கிறது மிராஜ் வாட்டர் தரையில் இருக்குது உடனே வேதாந்தம் என்ன பண்ணும் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே இப்போது கான்ட்ரடிக்ட் பண்ணி சொல்லும் என்ன சொல்லும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது நீ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது காணல் நீர் இப்போ எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்
காணல் நீருக்கும் தரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லணும், காணல் நீர் தரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இமீடியட்டாக என்ன சொல்லுவோம், காணல் நீர் தரையில் இல்லை அப்படின்னு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம், இப்போ ரெண்டாவதா காணல் நீர் தரையில் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம், ஏன்னா காணல் நீருங்கிறது வந்து அன்ரியல், கரெக்டா, அது ரியல்லாக இல்லாததுனால அது அதை வந்து நம்ம வாட்டர் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. அது வந்து என்ன சொல்கிறோம், அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்பியரன்ஸாக இருக்கிறதுனால அதை வந்து வாட்டர் அப்படின்னு நம்மளால் ரியலாக கவுண்ட் பண்ண முடியாது. அது வெறும் அப்பியரன்ஸுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பியரன்ஸுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிளாக இருந்த போதிலும் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ரியல். இப்போ இந்த ஐடியாவை கன்வே பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், தர வந்து ரியல், காணல் நீர் அன்ரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து தர வந்து சத்தியம், காணல் நீர் வந்து மித்யா. முதல்ல சொல்கிறோம், காணல் நீர் தரையில் இருக்குது, மித்யா சத்தியத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள், அது வந்து அன்ரியல், அதனால் இப்போ என்ன சொல்கிறோம், அது சத்தியத்தில் இல்லை, மித்யா சத்தியத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் பாம்பு கயரில் இருக்குது, பாம்பு கயரில் இல்லை. அனாத்மா ஆத்மாவில் இருக்குது, அனாத்மா ஆத்மாவில் இல்லை. அப்போ மித்யா அப்படின்னு சொன்னாலே இருக்குதுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மித்யா. இதுதான் வந்து நம்ம வந்து நைன்த்து சாப்டரில் வந்து பார்க்குறோம், மத்ஸ்தானி சர்வபூதானி. இப்போ என்ன சொல்கிறார், இந்த வேர்ல்டு என்கிட்ட தான் இருக்குது, மத்ஸ்தானி சர்வபூதானி அப்படின்னு சொல்கிறார். இமீடியட்டாக என்ன சொல்லிடுவார், நச்சமத்ஸ்தானி பூதானி, எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரே, எது சொல்கிறார் அவர், கிருஷ்ணர், கிருஷ்ண சரீரத்தை அவர் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. இப்போ நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கோமே அந்த துரியம், அதை தான் அந்த இடத்துல என்கிட்ட அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அவர் வந்து ரெஃபர் பண்ணுறார். மயாத்யக்ஷேன, ஏன்னா பின்னாடியே சொல்கிறார், மயாத்யக்ஷேன பிரகிருதிகி சூயதே சச்சராச்சரம் அப்படின்னு சொல்கிறார். அத்யக்ஷக அப்படின்னு சொன்னாலே சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம், துரியம். ஸோ தன்னை வந்து சாட்சி சைத்தன்யம்னு சொல்லிட்டு இந்த ஹோல் வேர்ல்டு எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹோல் வேர்ல்டே இப்போ என்னன்னு சொல்லிடுறோம், மித்யா நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறதுனால இப்போ கிருஷ்ணர் திருப்பி என்ன சொல்கிறார், இந்த ஹோல் வேர்ல்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணரோட சரீரமும் இப்போ என்ன ஆகிடும், அங்கே அனாத்மா கேட்டகரியில் வந்துடும், மித்யா. என்னதான் நம்ம கிருஷ்ணர் அதரம் மதுரம்லாம் சொன்னாலும் கிருஷ்ணருடைய சரீரமும் வந்து அனாத்மா தான். இப்போ காரணம் அண்ட் காரியம் சைத்தன்யத்தில் இருக்குது. இப்போ காரணம் காரியம்னா என்ன, ரெஃபர் பண்ணுங்கோ, காரணம்னா இக்னோரன்ஸ், காரியம்னா மிஸ்டேக். அப்போது இக்னோரன்ஸும் மிஸ்டேக்கும் சைத்தன்யத்தில் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவோம், இக்னோரன்ஸும் மிஸ்டேக்கும் சைத்தன்யத்தில் இல்லை. ஏன், இக்னோரன்ஸும் மித்யா மிஸ்டேக்கும் மித்யா, அதனால துரியே ந வித்யதே. இப்போ சப்போஸ் நாம் வந்து இக்னோரன்ஸையும் மிஸ்டேக்கையும் கான்ஷியஸ்னஸில் இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவா ஆகிடும், விஸ்வா தைஜசா பிராக்ஞா அப்படின்னு ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்க்ளூட் பண்ணினா துரியம், இன்க்ளூட் பண்ணினா விஸ்வா தைஜசா பிராக்ஞா அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான். அதனால் கௌடபாதரிங்க என்ன சொல்கிறார், துரியே, துரியேன சாட்சி சைத்தன்யத்தில் சா ந வித்யதே, என்னது, பீஜ நித்ரா ந வித்யதே, இக்னோரன்ஸ்
துரியத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து நெக்ஸ்ட் காரிக்கா பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 14. ஸ்வப்ன நித்ராயுதா வாத்யௌ ப்ராஜ்ஞஸ்வஸ்வப்ன நித்ரயா ந நித்ராம் நைவ ச ஸ்வப்னம் துர்யே பஷ்யந்தி நிஷ்சிதாஹ. இங்கேயும் வந்து அதே மெசேஜ் தான் ரிப்பீட் பண்ணப்படுறது, ஆனால் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறார். ஏன்னா கௌடபாதர் என்ன ஃபீல் பண்ணுறார், வேர்ட்ஸ் இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகணும் அப்படின்னு. இப்போ அக்ரஹணம் காரணம், நித்ரா அந்யதா கிரகணம், காரியம் ஸ்வப்னம், இந்த வேர்ட்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகணும். இப்போ எல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன மெசேஜை நம்ம கடைசியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், விஸ்வா அதாவது கான்ஷியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் ஜாக்ரத் ஸ்டேட், அதுக்கு இக்னோரன்ஸும் மிஸ்டேக்கும் இருக்கு. தைஜசா அசோசியேட்டட் வித் ஸ்வப்னா ஸ்டேட், அதுக்கு இக்னோரன்ஸும் மிஸ்டேக்கும் இருக்கு. அப்புறம் பிராக்ஞா அசோசியேட்டட் வித் சுஷுப்தி ஸ்டேட், அதுக்கு இக்னோரன்ஸ் மட்டும் இருக்கு. அப்புறம் துரியம், துரியம் வந்து ஃபோர்த்து பாதை, அதுக்கு இக்னோரன்ஸும் இல்லை மிஸ்டேக்கும் இல்லை, அது ரெண்டோடவும் அசோசியேட் ஆகிறது இல்லை. இதுதான் மெசேஜ். இது எப்போ கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். இப்போ இங்கே வந்து செல்ஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நித்ரா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் மிஸ்டேக் வந்து ஸ்வப்ன அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்வப்ன நித்ரா யுதா ஆத்யௌ, ஆத்யௌனா முதல் ரெண்டு அப்படின்னு அர்த்தம். எந்த முதல் ரெண்டு? பிரதம பாத த்விதீய பாத விஸ்வ தைஜச, இந்த ரெண்டுமே எதோட அசோசியேட்டடா? ஸ்வப்னம் அண்ட் நித்ராவோட அசோசியேட்டட், செல்ஃப் இக்னரன்ஸோடையும் செல்ஃப் மிஸ்டேக்கோடவும் அசோசியேட்டட். ஆனால் இதே பிராஜ்ஞ து அஸ்வப்ன நித்ரயா, மூணாவது பாதம் பிராஜ்ஞா இருக்கே அது என்னவா, வெறும் நித்ராவோட மட்டும்தான் அசோசியேட்டட் அஸ்வப்ன அப்படின்னு போட்டுடுறாங்க. இப்போ நித்ரா வந்து நாட் மிக்ஸ்டு வித் ஸ்வப்னா அப்படின்னு அர்த்தம். அஸ்வப்னா அப்படின்னா ட்ரீம்லெஸ் ஸ்லீப். இப்போ வெறும் செல்ஃப் இக்னோரன்ஸ் மட்டும்தான் இருக்குது, செல்ஃப் இக்னோரன்ஸ் வித்தவுட் செல்ஃப் மிஸ்டேக். ஸோ விஸ்வ தைஜசா ரெண்டுத்தோடையும் அசோசியேட்டட், பிராக்ஞா வெறும் இக்னரன்ஸோட மட்டும் அசோசியேட்டட். துரியம் எப்படிப்பட்டது? துரியே நிச்சிதாகா, நிச்சிதாகா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கிளியர் நாலெட்ஜ் இருக்கிறவா, நிச்சித ஞானவந்தா, யார் வந்து இந்த நாலு பாதாவையும் தனித்தனியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு இருக்காளோ அவா துரியே ந பஷ்யந்தி. துரியத்தில் எதை அவள் பார்க்கறதில்ல? நித்ராம் ந பஷ்யதி, ஸ்வப்னம் ந பஷ்யதி. இப்போ துரியமில் நித்ராவும் இல்லை ஸ்வப்னமும் இல்லை இக்னோரன்ஸும் இல்லை மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு தான் இந்த காரிக்கா சொல்கிறது. அடுத்த காரிக்கா என்னன்னு பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 15. அன்யதா க்ருண்ணத ஸ்வப்னஹ நித்ரா தத்வம் அஜானதஹ விபர்யாசே தயோஹ க்ஷீணே துரியம் பதமஷ்ணுதே.
இப்போ இந்த ரெண்டாவது லைன்ல வந்து தயோஹோ அப்படினு சொல்லணும் அந்த விசர்க இருக்குல்ல ஏன்னா அது பக்கத்துல இருந்து க்ஷா வந்ததுன்னா அந்த விசர்கவை வந்து நம்ம ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் இல்லனா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஜெனரலா பார்த்தோம்னா இது வந்து ரூல் தயோஹோ க்ஷீணே துரியம் பதமஷ்ணுதே இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த காரிகால கௌடபாதர் என்ன பண்றார் அப்படினு பார்த்தா ஸ்வப்னாவையும் நித்ராவையும் வந்து டிஃபைன் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்வப்னானா என்னது மிஸ்டேக் நித்ரானா இக்னோரன்ஸ் அப்படினு பார்த்தோம் இல்லையா இங்க अगेन மறுபடியும் வந்து அவர் அதை டிஃபைன் பண்றார் அன்யதா கிருண்ணதஹ ஸ்வப்னஹ கரெக்ட் தானே மிஸ்டேக் அன்யதா கிருண்ணதஹ ஸ்வப்னஹ ஒரு பர்சன் செல்ஃப் மிஸ்டேக் பண்றது அதாவது அந்த பர்சன் வந்து தன்னை துரியம் அப்படினு க்ளைம் பண்ணிக்காம ஆனா என்ன சொல்லிறா நா விஸ்வ நா தைஜஸ அப்படினு க்ளைம் பண்ணினா அத என்ன சொல்றோம் நம்ம மிஸ்டேக் அப்படினு சொல்றோம் தூங்கி எழுந்த உடனே நான் வந்து ஸ்லீப்பரா இருந்தேன் அப்படின நான் சொன்னேனா நான் என்ன பண்றேன் மிஸ்டேக்கை நான் கமிட் பண்றேன் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி இது மூணுமே என்னது மைண்டோட ஆட்ரிபியூட் இது மூணுமே வந்து மைண்டோட ஆட்ரிபியூட் இந்த மூணும் மைண்டோட ஸ்டேட் ட்ரீம் பண்றது என்னது மைண்டோட ஆட்ரிபியூட் தூங்கறதும் மைண்டோட ஆட்ரிபியூட் அப்ப மைண்ட் வந்து ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும் பொழுது அத நம்ம வந்து ஜாக்ரத் ஸ்டேட்னு சொல்றோம் மைண்ட் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அதை வந்து ஸ்வப்ன அவஸ்தான்னு சொல்றோம் மைண்ட் ஃபுல்லா ஃபங்க்ஷனே பண்ணாத பொழுது சுஷுப்தி அவஸ்தா அப்படினு சொல்றோம் அப்ப மைண்ட் தான் வேக்கர் மைண்ட் தான் ட்ரீமர் மைண்ட் தான் ஸ்லீப்பர் அப்ப நான் யாரு வேக்கரும் இல்லை ட்ரீமரும் இல்லை ஸ்லீப்பரும் இல்லை நான் வந்து விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் துரியம் நான் தான் வேக்கிங் மைண்ட ரிவீல் பண்றேன் ஐ அம் அவேர் ஆஃப் மை வேக்கிங் ஸ்டேட் இல்லையா நான் தான் வந்து ட்ரீம் பண்ற மைண்ட ரிவீல் பண்றேன் நான் தான் தூங்குற மைண்டையும் ரிவீல் பண்றேன் இப்ப நான் வந்து அவஸ்தா த்ரயவான் கிடையாது நான் யாரு அவஸ்தா த்ரய சாட்சி நான் வேக்கிங் மைண்டோட விட்னஸ் நான் வேக்கர் இல்லை நான் ட்ரீமிங் மைண்டோட விட்னஸ் நான் ட்ரீமர் இல்லை நான் ஸ்லீப்பிங் மைண்டோட விட்னஸ் நான் ஸ்லீப்பர் இல்லை நான் வந்து துரியம் இது தான் நம்ம வந்து க்ளைம் பண்ணணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு எதை எதையோ க்ளைம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து மிஸ்டேக் அப்படி நீங்கள் கௌடபாதர் சொல்கிறார் நான் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிடுறோம் நம்ம நான் தான் மைண்டு அப்படின்னு நான் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் அன்யதா கிருண்ணதா அப்படி மிஸ்டேக் பண்ணிக்கிற அந்த பர்சன் என்ன பண்ணுறானா அப்படின்னா அவன் இப்போ ஸ்வப்னத்தில் இருக்கான் அப்படின்னு நீங்கள் கௌடபாதர் சொல்கிறார் கரெக்டு தானே அவனுக்கு செல்ஃப் இக்னோரன்ஸ் இருக்குது அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல பையா நம்மளுக்கு இக்னோரன்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம் மிஸ்டேக்கை கமிட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுற அந்த பர்சன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா ஸ்வப்னத்தில் இருக்கான் ஸோ நித்ரா தத்துவம் அஜானதா இப்போ வந்து அவன் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன இருந்திருக்கணும் இக்னோரன்ஸ் இருக்கணும் இல்லையா இப்போ எப்படி ஒரு செடி மரம் வரத்துக்கு முன்னாடியே என்ன இருக்கணும் விதை இருக்கணுமோ அது மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் வரத்துக்கு முன்னாடியும் டெஃபினட்டாக இக்னோரன்ஸ் இருக்கணும் அப்போ அவனுக்கு நித்ரா தத்துவம் அஜானதா தத்துவம்னா ஃபேக்ட் இப்போ இங்கே வந்து தத்துவம் அஜானதா நான் தான் துரியம் அப்படிங்கிற ஃபேக்ட் அவனுக்கு தெரியாததுனால அஜானதான்னா அவனுக்கு தெரியாததுனால அப்போ அந்த அந்த ஸ்டேட்டை தான் என்ன சொல்கிறோம் ஃபேக்ட்டு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அதை என்ன சொல்கிறோம் இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறோம் அதை தான் இங்கே நித்ரா அப்படின்னு இங்கே கௌடபாதர் சொல்கிறார் அந்த இக்னோரன்ஸுக்கு பேர் நித்ரா தத்துவம் அஜானதா தேர்ஃபோர் நித்ரா இப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ் இருக்கிற வரைக்கும்
ना வந்து இப்போ முழிச்சிட்டே இருக்கேன்ல ரெகுலரா நான் முழிச்சிட்டு இருந்தாலும் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாரு அப்படினு சொன்னா தூங்கற பர்சன் நான் வந்து ரெகுலரா வேக்கிங் ஸ்டேட்ல இருந்தால் கூட எனக்கு செல்ஃப் இக்னோரன்ஸ் இருக்கிற வரைக்கும் வேதாந்தம் என்ன தூங்கற பர்சனா தான் கன்சிடர் பண்றது வேர்ல்ட் வேணா சொல்லும் நாம வந்து வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கோம் ஆனா வேதாந்தம் என்ன சொல்றது நோ நோ நீ வந்து தூங்கின் இருக்க என்ன ப்ரூஃப் எப்படி வேதாந்தம் அப்படி தான் சொல்றதுன்னு சொல்றோம் என்ன உபநிஷத் சொல்றது உத்திஷ்டத ஜாக்ரத அப்படினு சொல்றது முதல்ல வேக்கிங் ஸ்டேட்ல இருந்தே நீ எழுந்துக்கோ அப்படினு சொல்றது வேக்கிங் ஸ்டேட்ல இருந்து யூ வேக் அப் அப்படினு சொல்றது நான் ஆல்ரெடி முழிச்சிட்டு தானே இருக்கேன் அப்படினு நம்ம வந்து பதில் சொன்னா அதுக்கு என்ன சொல்லும் உபநிஷத் நீ எப்போ முழிச்சிட்ட தெரியுமா நீ எப்போ உன்ன துரியம் அப்படினு க்ளைம் பண்ணிக்கறியோ அப்போதான் நீ முழிச்சிக்கிற இப்ப துரியம் என்னன்னு கேட்டா நமக்கு என்ன சொல்ல தெரியணும் நான் யாரு அப்படினு கேட்டா என்ன சொல்லணும் ஆ நாந்த பிரக்ஞம் ந பஹிஷ் பிரக்ஞம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் அப்படி சொல்லணும் இதுதான் என்ன பத்தின டெஃபினிஷன் இத வந்து எப்போ நாம டவுட்லெஸ்ஸா கன்விக்ஷனோட க்ளைம் பண்றோமோ அப்போதான் முழிச்சிட்டிருக்கோம் அப்படின அர்த்தம் இல்லனா முழிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் திரு திரு வென்று அப்ப ஞானி மட்டும்தான் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் முழிச்சிட்டிருக்கிற ஒரு பர்சன் மத்தவா எல்லாரும் பஷ்யனபி என்ன பஷ்யதி மத்தவா எல்லாரும் எஸ் முழிச்சிட்டிருக்கிறவா தான் ஆனா பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும் திரு திரு அப்படின்னு போட்டுருக்கோம் அப்பதான் அந்த முழிச்சுட்டு இருக்கிறதுக்கும் இந்த முழிச்சுட்டு இருக்கிறதுக்கும் நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஸோ அஜ்ஞானி வந்து வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தூங்கறதுக்கு சமம் கண்ணு திறந்து தான் இருக்கும் ஆனால் அந்த கண்ணு எதை பார்க்கணுமோ அதை பார்க்கலை தத்துவம் அஜானதா சப்போஸ் நம்ம வந்து வேதாந்தம் சொல்ற ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்ல இருக்கோம் அப்படினா எப்படி அந்த ஸ்லீப்ல இருந்து இப்ப நம்ம எழுந்துக்கிறது இப்ப நம்ம வந்து ஜெனரலா தூங்குறோம்னு வெச்சுக்கோங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம் நம்மளுடைய நார்மல் டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்ப அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் வந்து இங்க வேதாந்தம் சொல்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப் சரியா நம்ம தூங்குறது வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட் வேதாந்தம் சொல்றது அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப் எப்படிப்பட்ட ஸ்லீப்பா இருக்கான் அப்படினா கம்ப்ளைன்ட்ஸ் உடன் கூடிய ஸ்லீப்பா இருக்கு எப்படி நம்ம டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல கொரட்டெல்லாம் விட்டு தூங்குவோமோ அந்த மாதிரி வேதாந்தம் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்ல நீ வந்து ஒரே கம்ப்ளைண்டா படிச்சின் இருக்க அப்படினு சொல்றது சொல்றோம்ல இது சரியில்லை அது சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை என் பசங்க சரியில்லை என் அப்பா அம்மா சரியில்லை எல்லாம் சொல்கிறோம்ல நம்ம மட்டும் எப்பயுமே எப்படி இருப்போம் 100% பர்ஃபெக்ட் நம்மக்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இருக்காது அடுத்தவா கிட்ட தான் எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கும் இப்போ இது எல்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன பண்ணணும் கம்ப்ளீண்ட் ஃப்ரீ துரியமை க்ளைம் பண்ணணும் சில பேர் வந்து மற்றவாளை கிரிட்டிசைஸ் பண்ணுவா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சில பேர் தன்னையே கிரிட்டிசைஸ் பண்ணிப்பா அப்படியே ஹியூமிலிட்டியோடு இருக்கலாம் தன்னையே எனக்கெல்லாம் இதெல்லாம் படிக்க வருமா எனக்கெல்லாம் என்னைக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்து நாளாக எப்போ இது படிச்சு அதனால தான் நான் பாருங்கோ இந்த கிளாஸுக்கெல்லாம் நான் வரதே இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து போராது அப்போ இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் நாம் தூங்கின்னு இருக்கோமே அதிலேருந்து நம்மளை யார் எழுப்புவா இப்போ நான் ரெகுலராக தூங்கிட்டேன்னா நேச்சுரலாக நானே எழுந்துட்டுருவேன் அலாம் வச்சுப்பேன் ஃபோன்லலாம் வச்சுப்பேன் கிளாக்லலாம் வச்சுப்பேன் நானே எழுந்துட்டுருவேன் இப்போ வேக்கிங் ஸ்டேட்டில் நான் தூங்கின்னு இருக்கேனே என்னால் வந்து சாஸ்திரம் சொல்கிறது என்னால் நேச்சுரலாக எழுந்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது உன்னாலேயே எழுந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது அப்போ என்ன தேவைப்படுறது அதுக்கு தான் சொல்கிறது அது உத்திஷ்டத்தை ஜாக்கிரத்தை நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது
பிராபிய வரான் வரான் அப்படினா என்ன அர்த்தம் குரு அப்படினு அர்த்தம் பிராபிய குரு கிட்ட நீனு போ அப்படினு சொல்றது அப்ப ஒரு குரு வந்து தேவை படுறது அப்ப சிஷ்யனுக்கு வந்து சொன்னதையே மறுபடியும் மறுபடியும் அதேதான் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே விஷயம்தான் ஆனா ஒரே விஷயத்தையே டைப் டைப்பா தினசு தினசா மாத்தி மாத்தி வேற வேற ஆங்கிள்ல இருந்து இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அப்ப கர்மயோகத்தில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் உபாசனா யோகம் அப்புறம் ஸ்ரவண யோகம் மனன யோகம் நிதித்யாசன யோகம் இப்படி ஸ்டூடண்ட ஒவ்வொரு ஸ்டேஜா இந்த டீச்சர் வந்து கூட்டிட்டு போணும் கூட்டிட்டு போய் என்ன சொல்லி தரா அசோஷ்யானன் வசோஷ்சஸ்வம் பிரஜாவாதாம்ச பாஷசே ஏன்னா வந்து எல்லாம் எப்படி பேசுவா டீச்சர் கிட்ட வந்து ஐ ஆல்ரெடி நோ எவ்ரி திங் நீங்கள் இதை சொல்லித்தரேடே இது எனக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக தெரியும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக நான் வேறு மாதிரி புரிஞ்சிருந்தேன் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறது அப்படி தானே நம்ம பேசுகிறோம் இல்லையா எனக்கு ஆல்ரெடி ஐ நோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டீச்சர் வந்து அது எல்லாத்தையும் வந்து ஓகே ஓகே உனக்கு ஆல்ரெடி தெரியுமா பரவாயில்ல இருந்தாலும் நீ வந்து இன்னொரு வாட்டி கேளு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உன்னை தவிர இங்கே ரெண்டாவதாக வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு டீச்சர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான் யூ டோன்ட் பிலாங் டு எனி ஒன் நோபடி பிலாங்ஸ் டு யூ பிலாங்கிங் பிலாங்கு இதெல்லாம் என்னது துவைத்தம் ஆனால் அத்வைத்தத்தில் இந்த பிலாங்கிங் பிலாங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் உன்னை சேர்ந்தவன் நீ என்னை சேர்ந்தவன் அதெல்லாம் அந்த விஷயம்லாம் இங்கே இல்லவே இல்லை அதெல்லாம் என்னவா வேதாந்தம் சொல்கிறது அதெல்லாம் நீ இப்போ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் மகா ட்ரீம் அப்படின்னு சொல்கிறது ட்ரீம் நம்பர் டூ ட்ரீம் நம்பர் ஒன் வந்து நம்ம வேக்கராக இருந்து தூங்க போனால் அது ட்ரீம் நம்பர் ஒன்னு ஆனால் நம்ம வந்து வேக்கிங்லேயே இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டு கிம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் வேக்கிங் ஸ்டேட்டே என்னது ட்ரீம் நம்பர் டூ மகா ட்ரீம் விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே என்னது ட்ரீம் நம்ம வந்து அந்த காரிய காரணம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிட்டோம் சுவாமி அப்புறம் தாசன் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் அதனால தான் வருது காரிய காரண சம்பந்தத்தினால தான் அது எல்லாமே வருது சிஷ்யாச்சாரிய தெய்வ பித்ரு புத்திரா தியாத்மனா பேதத்தக இந்த பேதம்லாம் ஏன் வருது நம்ம ட்ரீமில் இருக்கிறதுனால இந்த பேதம் எல்லாம் இப்போது ஏற்பட்டிருக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட் அம்மா பையன் அப்பா பையன் இந்த இந்த பேதம்லாம் ஏன் இப்போ ஏற்படுறது ட்ரீமில் இருக்கிறதுனால இந்த பேதம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னது ஆக்சுவலாக அக்ரஹணம் அண்ட் அந்யதா கிரகணம் எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானம் ஏவ அத்வயம் முடிச்சுட்டோன்னா என்ன இருக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் தூங்கி எழுந்துட்டேன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் மற்றதெல்லாம் என்னது நாம ரூப அப்பியர் ஆகிற நாம ரூப அப்போ இதுதான் ஒரிஜினல் வேக்கிங் அப் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது இதுக்கு நாம் என்ன பண்ணணும் லாங் டைம் இந்த விஷயத்துக்காக நாம் வந்து பாடுபடணும் இன்ஃபேக்ட் லைஃப் லாங் நாம் வந்து இதுக்காக பாடுபடணும் நாமனும் வந்து கிளாஸ்க்கு மேலே கிளாஸு கேட்டு தான் ஆகணும் வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் இப்போ என்ன பண்ணிடுறோம் நம்ம கிளாஸ் ஆன் கிளாஸ் கேட்குறோம் இல்லையா இப்போ வந்து குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கோம் குழந்தை தூங்கிட்டு இருந்ததுன்னா லேட்டாகிடுது காத்தால் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவா போய் குழந்தைய எழுப்புவான் டைம் ஆகிடுத்து எழுந்துடு இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் ஃபைவ் மினிட்ஸ்மா ஃபைவ் மினிட்ஸ்மா அந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது இனி வரைக்கும் எனக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸோட மீனிங்கே தெரிஞ்சதில்லை ஃபைவ் மினிட்ஸ்னு சொல்லும் அப்புறம் என்ன பண்ணும் அம்மா போயிட்டாளான்னு பார்த்துட்டு திருப்பியும் இழுத்தி போ இழுத்து போத்துண்டு படுத்துட்டு தூங்கிடும் நாமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்
नाम पड़को क्लास वह उड़े न प्रज्ञम ना प्रज्ञम वो फर्स्ट क्लास बुक पाते स्पष्ट एलव क्लास मुड़ज टीचर पटाड़ा ओके कम अब स्टार्ट म्यूसिक अब पड़ आरमचरों तूंगिपूंगिपोना चपल मांडूकिया इलिया मबड़ी अलग पुलबल प्रच्न अंद प्रच्न इवा सर आवा सर क्लास और क्लास इन क्लास नवे नाम वो अवलो कंप्लेंट्स नाम वो पड़ो अल्लास क्लास नवे ना कंप्लेंट पड़कूड़ा अवलो उ नम सैडलट वर्षम इतक वह नाम पापा अंतमी नम्ला वो क्लास क्लास नवे तूंगाम अलना पड़ोम क्लास नवे तूंगों आक्चुअल क्लास तूंगों अद क्लास मुड़जद वे मारे तूंगों तयोहो स्वप्ना अंड निद्रा रेम विपर्यासे विपर्यासे डिस्टॉर्शन अब अर्थम अगे इग्नोरेंस मिस्टेक आलरे पेर पता असर विपर्यासे अब पार्थना अद तुरीम विश्व तैजस प्राज्ञाव डिस्टार्ट पड़िड़े अंत इग्नोरेंसुम मिस्टेक तुरीयते वह डिस्टार्ट पड़ेदना अद्क विपर्यासे अर कुक डिस्टॉर्शन अंतमारी विषयम अीणे अभी डिस्ट्रॉय अस्टॉर्शन यदाल अस्टॉर्शन वो डिस्ट्रॉय श्रवणम मननम निधित्यासनम पन्नी डिस्टॉर्शन इच्छ अब अंडरस्टैंडिंग अब इग्नोरेंसुम इग्नोरेंस ऑटोमेटिका मिस्टेक वोड़ ना एवर फ्री तुरीयम अब बोलडा क्लेम पड़ मुड़ी बाडी वो प्रारब्धि एन अंडरगो पड़नमो अंडरगो पड़ अब ना फ्रीय विटिड़े फेमिल प्रच्न अकॉर्डिंग टू दि प्रारब्धम अप्स एंड डाउन्स वरणमो अटकटम विटिड़े ऑफिस प्रच्न वा अदमारी अनात्मा अब अतनयो विधति प्रच्ने वा अल ना वो तनिया नीन दुखेशनुत् विक्न मना सुखेशु विकत स्पृहा वीत राग वयक्रोध स्थितीर मुनिरुच्यते यारोड़ एं अटैचमेंट वाम ना पड़नमो ना पड़नों फेमिली की ना इन ड्यूटी पर्फॉम पड़नमो पड़नों आना अटैचमेंट इलाम नॉलेज वंदा अटैचमेंट ऑटोमेटिका पड़ोिया वह ना अटैचमेंट इलाम पड़े एं विधान भयम भयमन आगमो एदमो ना इप्ली पड़िटे स्पौसुकेमो नहींनाड़िया ना मुनाड़िया नहीं पिनाड़िया ना पिनाड़िया अंदमल भयम नम्बरपेपा इलेना वे योड़ डेते पतिया नम्बर भयम एपड़ाना अम्बा भयम अपम अदा इनरल यार मेल नम्ब कोव स्पौस अब कुछ पसंगा वो इमें पाक अभी कोपम नाचुल वो एल पेरसुम ऐसा कुमें इंडिया तवरे वे एल इंडसा ये इंडिया अचुरा कोपमें पाक यारमें इंकना अद वयसान काल भयमेद आचना यार पड़वा कोवं परुं सो राग भय क्रोध इदेल्लामे वंदु
சம்சாரா உடைய எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். இப்போ வேதாந்தம் படிக்கிறதுனால எனக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும், ஆர் வேதாந்தா ஸ்டடி வந்து எனக்கு யூஸ்ஃபுல், ஆர் வேதாந்தா ஸ்டடி வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? ராக பய குரோத இது மூணும் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் நான் படித்த படிப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இந்த மூணும் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் என்னை வந்து ஞானி அப்படின்னு என்னால் சொல்லிக்கவே முடியாது. ஆனால் வேணால் என்ன சொல்லிக்கலாம்? ஸ்காலர் அகாடமிக்காக, ஏன்னா எவ்வளோ வருஷமாக கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறோம், நம்மளுக்கும் நிறைய தெரியும் இல்லையா, ஸ்காலர்னு வேணால் சொல்லிக்கலாமே ஒழிய ஞானின்னு நம்மளை கிளைம் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஞானியாக இருக்கணுமா ஸ்காலராக இருக்கணுமா? நாம் தான் டிசைட் பண்ணணும், அவாவா வந்து அதை டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஞானியாக தான் இருக்கணும், கரெக்ட். ஸோ துரியமாக இருந்துட்டு அனாத்மாவை இப்போது வாட்ச் பண்ணணும். நான் வந்து என் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன், ஆனால் கவலைப்படாமல் அந்த வேலையை நான் பண்ணுவேன். நான் வேலையும் பண்ணுவேன் கவலையும் படுவேன் அப்படின்னா கரெக்ட் இல்லைல்ல. என்ன பண்ணணுமோ, என்னோடய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும் இல்லையா, ஏதாவது ஒரு ஆக்ஷன் நான் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்மளுக்கு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவேன், ஆனால் ஆங்ஸைட்டி இருக்காது, கவலையும் எனக்கு இருக்காது. இந்த வரி இருக்குல்ல, வரி பண்ணுறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்ம விஸ்வாவோ தைஜசாவோ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வரி இல்லை அப்படின்னு சொன்னால் துரியம். துரியமாக எப்போ இருக்கோம் நம்ம? ஆல்வேஸ் நம்ம துரியமாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ விபர்யாசே க்ஷீணே துரியம் பதமஷ்ணுதே. அப்போ இந்த துஷ்ட சதுஷ்டயம் இருக்கே, என்னது அது? அகங்கார மமக்கார ராக துவேஷ, அது போச்சு அப்படின்னு சொன்னால் துரியம் பதம் அஷ்ணுதே, அந்த பர்சன் துரியனாகவே ஆயிடுறார். துரியனாகவே ஆயிடுறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ முன்னாடி துரியன் இல்லை, இப்போ இந்த நாளும் போச்சுன்னா ஒரு நாளைக்கு துரியன் ஆகிறார், அந்த கதையெல்லாம் இல்லை, துரியனாகவே ஆயிடுறார் அப்படின்னா அஷ்ணுதேன்னு அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னும் என்ன அர்த்தம்? துரியத்தை டிஸ்கவர் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். He has discovered that he is துரியம். அடுத்த காரிக்கா படிக்கலாம். காரிக்கா நம்பர் 16. அநாதி மாயா சுப்தா யதா ஜீவ ப்ரபுத்யதே அஜம் அநித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்யதே ததா. நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பை எப்போ ஆரம்பிச்சது? லோக்கல் ஸ்லீப்னா டைம் இருக்கிறதுக்கு, 10 மணிக்கு தூங்க போவேன், 10:30 மணிக்கு தூங்க போவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பை எப்போ ஆரம்பிச்சுது? நீ எப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்புக்கு போன அப்படின்னா, அதுக்கு கௌடபாதர் சொல்கிறார் அனாதி மாயா சுப்தா. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பு அனாதி காலமாக இருக்குது, அதுக்கு பிகினிங் கிடையாது. அனாதி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பிகினிங் லெஸ், அதுக்கு பிகினிங் கிடையாது. மாயா அப்படின்னா மாயா உடைய ஆவரண சக்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ மாயா உடைய ஆவரண சக்தி தான் என்ன கன்சீல் பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன துரியம் அப்படின்னு கிளைம் பண்ண விடாமல் அது வந்து தடுக்கிறது. அப்போ அது என்ன பண்ணுறது? என்ன அகம் கர்த்தா, அகம் போக்தா, அகம் வைஃப், அகம் ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் என்ன கிளைம் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த ஆவரண சக்தி தான் ராங் கிளைமும் பண்ண வைக்கிறது. இதனால் நாம் எல்லாம் எப்படி இருக்கோம்? சுப்தஹா, சுப்தஹானா
ஸ்லீப் கண்டினியூவஸா நாம வந்து தூங்கிண்டே இருக்கோம் அப்படி நாம கண்டினியூவஸா தூங்கிண்டே இருக்கும் பொழுது நாம வந்து ரெண்டு விதமான ட்ரீமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படினு சொல்றார் ஒன்னு வந்து இந்த வேக்கிங் ஜாக்ரதே வந்து ஒரு ட்ரீம் இன்னொன்னு நம்ம ரெகுலர் ட்ரீம் ஸ்வப்ன அவஸ்தா அப்படினு சொல்றோமே அதுவும் ட்ரீம் சோ ட்ரீம் 1 ட்ரீம் 2 மறுபடியும் ஸ்லீப் திருப்பியும் ட்ரீம் 1 ட்ரீம் 2 ஸ்லீப் இதுதான் நாம வந்து கண்டினியூவஸா பண்ணிட்டு இருக்கோம் சோ யதா ஜீவஹா நம்ம தூக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் ना वो जीवा अब क्लेम पड़े अूफ स्पिरिचुअल स्लीप अभी प्रूफ ना जीवा अब चलिक्रेन अूफ सपोज ना वो स्पिरिचुअली अवेक अब क्लेम पड़ीपे ना जीवा अब चलिकमाटे ना वो परमात्मा अब परमात्म भावा மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த யூனிவர்ஸே என்கிட்டே இருந்து தான் வந்தது இப்போ இந்த யூனிவர்ஸ் எங்கே ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு என்கிட்ட தான் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு என் மேலே தான் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ் எனக்குள்ளேயே ரிசால்வும் ஆகும் அப்படி க்ளைம் பண்றதுக்கு பதிலா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானே ஜீவா நான் ஒரு ப்ராடக்ட் அப்படினு இங்க சொல்லிட்டு இருக்கேன் யதா ஜீவ பிரபுத்யதே இந்த ஜீவா வந்து தன்னுடைய துரியம் நேச்சருக்கு எழுந்துட்டான் அப்படினு சொன்னா ததா அந்த சமயத்துல அத்வைதம் புத்யதே அப்படினு சொல்றது இப்ப நான்தான் அந்த நான் டூவல் கான்ஷியஸ்னஸ் அப்படினு அவன் புரிஞ்சிக்கிறான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் துரியம்னு அவன் புரிஞ்சிக்கிறான் அந்த துரியம் எப்படிப்பட்டது அஜம் அஜம்னா பிறப்பற்றது பர்த்லெஸ் அப்படினா அதுக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை ஏனா ஸ்தூல சரீரம் பிறக்கும் இறக்கும் ஆனா துரியம் எப்படிப்பட்டது அஜம் பர்த்லெஸ் அஸ்வப்னம் அப்படினா அதுக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை ஸ்வப்னம் அப்படிங்கிறது வந்து சூக்ஷ்ம சரீரத்தை இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றது அதுக்கு அப்புறம் என்ன அனித்ரம் ஐ அம் ஸ்லீப்லெஸ் அப்படினு அர்த்தம் அனித்ரம் அப்படினு சொன்னா அப்படினா எனக்கு இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்கு அப்படி அர்த்தம் இல்ல என்ன அர்த்தம் அது I am not associated with karana shariram. Vastula sukshma karana shariraat vyatiriktaha. Engayo ketirukome tattva bodhathula padichirukom. Ipdi understand pannitona namba da panditaha. Kathasun agathasun na anushochanti panditaha. लिविंग वन्स पत्तियों कवले इले लिविंग वन्स पत्तियों कवले इले नाम रूप वंदु वंदु पोग कूडियदु सो इंद कारिका वंदु वेरी वेरी इंपॉर्टेंट कारिका एना इदु वंदु अनादि मायया अप्डिन चोल्रदु लिया बिगिनिंगलेस अदु नेक्स्ट कारिका एन्ना चोल्रदु कारिका पडिक्कलाम कारिका नंबर 17 प्रपंचो यदि विद्येत निवर्तेत न संशयः माया मात्रमिदं द्वैतम् अद्वैतं परमार्थतः
இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் காரிகாவாக கன்சிடர் பண்ணப்படுறது. இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சனுக்கு கௌடபாதர் வந்து ஆன்சர் கொடுக்குறார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்லேருந்து முழிச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை என்னன்னு சொல்லணும், நம்ம ஞானி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஞானி வந்து முழிச்சுருந்ததுக்கப்புறம் அகம் துரியம் அப்படின்னு தன்னை வந்து கிளைம் பண்ணிப்பார். அத்வைத்தம், அகம் அத்வைத்தம் அப்படிலாம் கிளைம் பண்ணிப்பார். என்னை தவிர இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்படி அந்த ஞானி அகம் அத்வைத்தம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கும் பொழுது இந்த வேர்ல்டு என்ன ஆகும்? இப்போ வந்து வேர்ல்டு வந்து டிஸப்பியர் ஆகுமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் ஆனது இருக்குது. கரெக்டா? ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம அத்வைத்தம் எதுவுமே இல்லை, நான் டுவல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த வேர்ல்டு வந்து ஞானிக்கு இருக்குமா இருக்காதா? அப்பியர் ஆகுமா டிஸப்பியர் ஆகிடுமா? ஏன் இந்த டவுட் வருது? ஞானம் இல்லை அதனால டவுட் வருது. ஏன் டவுட் வருது அப்படின்னா, என்னை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இந்த ஞானி சொல்கிறாரே, அப்போ அவருக்கு கண்ணுக்கு இந்த வேர்ல்டெல்லாம் தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியவேனா? ஞானி முன்னாடி நான் போய் நின்னேன்னா நான் வந்து தெரியவேனா? அதுக்கு கௌடபாதர் சொல்கிறார், வேர்ல்டு வந்து டிஸப்பியர்லாம் ஆகவே ஆகாது. ஞானி அதை என்னென்னு புரிஞ்சுப்பார்? வேர்ல்டை மித்தியான்னு புரிஞ்சுப்பார். அது ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு ஞானி வந்து புரிஞ்சுப்பார். எப்படி வந்து இப்போ எனக்கு காணல் நீர் அப்படின்னு தெரியும், காணல் நீர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குமா இருக்காதா? அப்பியரன்ஸுக்கு இருக்குமா இருக்காதா? மிராஜ் வாட்டர், ஓ நீ மிராஜ் வாட்டர்னு என்னை தெரிஞ்சுட்டியா, நான் இனிமேல் டிசப்பியர் ஆகிடுறேன் அப்படின்னு அந்த மிராஜ் வாட்டர் டிசப்பியர் ஆகிடுமா? அப்போ என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம, அது ரியல் வாட்டர் கிடையாது, அது ரியல் வாட்டர் மாதிரி அப்பியர் ஆகிறது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். இல்லையா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் ஞானி இப்போ என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, அது என்னுடைய தாகத்துக்கு ஒரு நாளைக்கும் உதவாது, ஏன்னா அது ரியல் வாட்டர் கிடையாது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் இல்லையா. அது மாதிரி இந்த வேர்ல்டு மித்யா, காணல் நீர் மாதிரி தான் இந்த வேர்ல்டு அப்படின்னு அந்த ஞானி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டை எதுக்குமே ஞானி டிபெண்ட் பண்ண மாட்டார். வேர்ல்டு வந்து அப்பியரன்ஸ், நாம ரூபா அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த வேர்ல்டுக்கே நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், அது வெறும் நாமரூபா. அந்த நாமரூபா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கே நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அதனால் ஞானிக்கு வேர்ல்டு கண்டின்யூ ஆகும். வேர்ல்டு வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஞானி வந்து தன்னுடைய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய லைஃபை கழிப்பார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.